எலிமின் ஜீவ நீரூற்று வாயிலாக இந்த காலவெளியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு யாக்கோப்பு 1:12 இப்படியாக சொல்கிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண கிரீடத்தை பெறுவான் என்று போடப்பட்டிருக்கிறது. இன்று பலர் வாழ்க்கையிலே காணப்படாத ஒரு பெரிய குறைவு வந்து உத்தமம் அல்லது நேர்மை. பலர் வாழ்க்கையில வஞ்சனை, மாய்மாலம், பொய்யான வாழ்க்கை இவைகளே அதிகமாக காணக்கூடியதாக இருக்கிறது. நீதிமான்கள் ஆக்கப்பட்ட நாம் உத்தமமாய் வாழும்படி தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமிடம் தேவன் எதிர்பார்த்தது, எனக்கு முன்பாக நீ உத்தமனாய் நடக்கும்படியாக தேவன் சொன்னார் அல்லவா. அப்படியா இருந்தால் உத்தமமாய் வாழ்வதனால் வரக்கூடிய நன்மைகள் என்ன என்று பார்க்கும்போது, நீதிமொழி 11:20 சொல்கிறது வந்து, கர்த்தருக்கு எது பிரியம் என்று சொல்லி சோதித்து அறிந்து வாழ உத்தமம் உதவி செய்கிறது. சங்கீதம் 15:1-2 சொல்கிறது வந்து, உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசும்போது அவன் கர்த்தருடைய கூடாரத்திலே தங்குவான் என்று போடப்பட்டிருக்கிறது. நீதிமொழி 20:7 சொல்கிறது வந்து, உத்தமமாய் வாழ்வதால் எங்களுக்கு பின்பாக வரக்கூடிய எங்கள் சந்ததிகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். நீதிமொழி 2:7 சொல்வது வந்து, உத்தமமாய் நடக்கும்போது தேவன் நமக்கு கேடகமாகவே இருக்கிறார். சங்கீதம் 84:11 சொல்கிறது வந்து, உத்தமமாய் நடப்பவர்களுக்கு நன்மை குறைப்படுவதில்லை. எனவே தேவன் நம்மை உத்தமமாய் வாழும்படி இந்த பொல்லாத உலகத்திலே அழைத்தார் அல்லவா. இந்த கால வேளையிலே அவருக்கு உத்தமமாய் நடக்க கிருப தரும்படியாக, கீழ்ப்படியோர் ஆவிய தரும்படியாக, கர்த்தரை சேவிக்கும் இதயத்தை தரும்படியாக, பொல்லாப்புக்கு விலக்கி நடக்கும்படியாக, தேவனோடு சஞ்சரித்து நடக்கும்படியாக கிருப கொடுப்பாராக. அந்த நம்பிக்கையுடன் தேவ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை உத்தமமாக அழைத்த தேவ சமூகத்திலே தேவனையும் ஒப்புக் கொடுப்போமாக. ஜெயிப்போமாக. கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேலைக்காக நன்றியப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். நீங்கள் உத்தமமாய் வாழும்படி எங்களை அழைத்த கர்த்தர் அல்லவோ. ஆண்டவர், இந்த உலகத்தில் இருக்கிற நாம் உமக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து நீதியை நடப்பிக்க தேவன் கிருபை தருவீராக. எங்கள் வாழ்க்கையிலே பொல்லாப்புகள், ஆண்டவரே, மற்ற பொல்லாத காரியங்கள் இல்லாதபடி எங்களை முழுவதையும் அகற்றி போடுவீராக. தேவ சமூகத்திலே தாழ்த்தி கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன்.